நமஸ்காரம் அடியேன் ராமானுஜதாசன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா சஸ்டைனபிலிட்டி சோ சஸ்டைனபிலிட்டி அப்படினா நம்ம இப்போ இருக்கிற ரிசோர்சஸ நம்ம இப்போ பக்குவமா அத பாத்து யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அதாவது ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு யூஸ் ஆகணும் அப்படினே நம்ம மிச்ச வச்சிட்டு போக கூடிய ரிசோர்சஸ்லாம் தான் சஸ்டைனபிலிட்டின்ற அர்த்தம் இதுக்கு வந்து இப்போ நம்ம பார்த்தோம்னா நமக்கே நிறைய விஷயம் தெரியும் குளோபல் வார்மிங் அதுக்கு அப்புறம் climate change இதெல்லாம் ரொம்ப பேசப்படுற ஒரு விஷயம் போன வருஷம் கூட பார்த்தீங்கன்னா அமேசான்ல வந்து காட்டுத்தீ ஃபாரஸ்ட் ஃபயர் பரவிட்டு இப்போ ரீசன்ட்டா ஆஸ்திரேலியால பரவின் இருக்கு இன்னும் நடந்துதான் இருக்கு இதெல்லாம் வந்து காரணம் வந்து என்னன்னா climate change தான் சோ climate change is real and it is happening right now and அதோட விளைவு தான் வந்து heavy flood downpour drought forest fire இதெல்லாம்மே சோ நம்ம சஸ்டைனபிளா இருந்தோம் அப்படினா இந்த ரிசோர்சஸ் தான் நம்ம பாத்து யூஸ் பண்ணுவோம் சோ இப் வி ஸ்டார்ட் யூசிங் தி ரிசோர்சஸ் இன் a very frugal way it will be useful for the future இதே இப்படி யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படினா இந்த climate change இதெல்லாம்மும் நம்ம குறைக்க முடியாது பட் நம்ம அழிவே ரொம்ப சீக்கிரமா பார்க்காம கொஞ்சம் தள்ளி பாப்போம் அவ்வளவுதான் சோ இப்போ வந்து என்ன நான் ரொம்ப இம்பார்ட்டண்டா சில டேட்டா வச்சிருக்கேன் இதெல்லாம் தான் நான் வந்து இன்னைக்கு பிரசன்ட் பண்ண போறேன் சோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் டேட்டா பார்த்தீங்கன்னா கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அப்படிங்கற ஒரு விஷயம் வந்து நேச்சுரலா நம்ம உலகத்திலே ஆறுது பட் இத வந்து நம்ம ஹியூமன் என்ஹான்ஸ்ட் கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம் சோ இதனால என்ன ஆறுதுன்னா மெத்தேன் CO2 கார்பன் டை ஆக்சைடுலாம் வந்து அதிகமா ரிலீஸ் ஆகிருச்சு அட்மாஸ்பியர்ல டியூ டு சோலார் ரேடியேஷன் திருப்பி இது பவுன்ஸ் ஆகும் வெளியில ரீ ரேடியேட்டட் ஹீட்னு அதுக்கு சொல்லுவோம் அது திருப்பி அங்க போகும்போது ரீ ரேடியேட் ஆகும்போது திருப்பி ஹீட் உள்ள ட்ராப் ஆகும் பட் இப்ப அது வந்து கம்மியா ஆகி அர்த்தில தட் இஸ் கிரீன் ஹவுஸ் கேசஸ் அட்மாஸ்பியரை தாண்டி அது வந்து ரிலீஸ் ஆயிடும் பட் இப்போ ஹியூமன் என்ஹான்ஸ்ட்ல என்ன ஆகுதுன்னா சோலார் ரேடியேஷன் வருது திருப்பி அதை வந்து ரீ ரேடியேட் ஹீட் ஆரச்சு நம்ம திருப்பி அட்மாஸ்பியருக்குள்ள வர ஹீட் வந்து ஜாஸ்தியா இருக்கு சோ இதே CO2 இதே மித்தேன் வந்து திருப்பி நம்ம அட்மாஸ்பியருக்கே வருது இதனாலதான் குளோபல் வார்மிங் ஆகுது குளோபல் வார்மிங் இஸ் அ டேர்ம் விச் மீன்ஸ் குளோபல் மொத்த வேர்ல்டுமே வார்மர் ஆக ஆரம்பிச்சிருது தேர் இஸ் அ ரைஸ் இன் டெம்பரேச்சர் நமக்கே தெரியும் இன் பத்து வருஷத்துக்கு முன்னாடியோ இல்ல ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கூட நம்ம வந்து டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த இயர் ஒரு அக்டோபர் நவம்பர் டிசம்பர்லாம் ஏசியா யூஸ் பண்ணிருக்க மாட்டோம் ஆனா இப்ப நம்மளால ஏசி இல்லாம தூங்கவே முடியல இப்ப மான்சூன் எல்லாம் கொஞ்சம் தள்ளி தள்ளி வருது இதுக்கெல்லாம் காரணம் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பண்ணக்கூடிய நிறைய விஷயம்தான் சோ அடுத்து கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் இந்த கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்ல ரொம்ப இம்பார்ட்டன்டா நான் சொன்ன கேசஸ் வந்து CO2 அண்ட் மெத்தேன் இது ரெண்டுமே நம்ம வந்து ரிலீஸ் பண்றது வந்து நார்மல் டியூ கோர்சஸ்ல ஹியூமன் பீயிங் பண்றதா இப்ப நம்ம மூச்சு வெளில விடுறது கூட CO2 தான் விடுறோம் பட் ஆனா இத வந்து ஏன் நம்ம மூச்சு விட்டு ஒன்னும் கஷ்டம் நாட்டுக்கு ஒன்னு உலகத்துக்கு ஒரு கஷ்டமும் இல்ல பட் ஆனா இண்டஸ்ட்ரீஸ் நம்ம யூஸ் பண்ற வெஹிக்கிள் நம்ம யூஸ் பண்ற நிறைய பொருள்ல இருந்து CO2 ஜாஸ்தியா வெளில போடுது அதே மாதிரி மெத்தேன் இது வந்து நிறைய கண்ட்ரீஸ்ல இன்னும் ஜாஸ்தியா வரதோட கவு பாப்புலேஷன் மட்டும் எடுத்துட்டோம்னா மொத்த வேர்ல்டோட பாப்புலேஷன்ல ஒன் ஃபர்ஸ்ட் வந்து யூஎஸ் செகண்ட் வந்து பிரேசில் அப்படி தரோம்னா தேர்ட்ல வந்து கவு கேட்டில் பாப்புலேஷன் மட்டுமே இருக்கு சோ கேட்டில் பாப்புலேஷன்னாலையும் மெத்தேன் நிறைய ரிலீஸ் ஆகுது இதுக்காக தான் வீகனிசம் வெஜிடேரியனிசம்னு அவ ப்ரொமோட் பண்ணிருக்கா நெக்ஸ்ட் பார்த்தோம்னா குளோபல் வார்மிங்னால நமக்கு என்னெல்லாம் ஆறுது இது வந்து இட் லீட்ஸ் டு கிளைமேட் சேஞ்ச் பட் ஆனா மேஜரா என்ன ஆறுது அப்படின்னு பார்த்தோம்னா குளோபல் வார்ம் ஆறுதுனால கிளேசியர்ஸ் எல்லாம் ஃபாஸ்டர் ரேட்ல மெல்ட் ஆக ஆரம்பிக்கிறது ஸோ ஃபாஸ்டர் ரேட்ல மெல்ட் ஆக ஆரம்பிச்சதுன்னா வாட்டர் லெவல் டோட்டலா ரைஸ் ஆகும் இப்ப நம்ம பூமியால கொஞ்சம் லெவல் நம்ம இப்போ கட்டியிருக்கிற வீடு இல்ல இடம் இருக்கிற பேஸ் லைன் பார்த்தேன்னா அதோ அதுக்கு நம்ம முன்னாடி இருந்த வாட்டர் லெவல்க்கே தவறு தான் கட்டியிருப்போம் பட் இப்ப வாட்டர் ஓஷன்ஸ்லயே இதுல ரைஸ் ஆக ஆரம்பிச்சதுன்னா நீங்களே நினைங்க நம்ம இது டெஃபினட்டா சிங்க் ஆகும் இதனால நிறைய ஐலண்ட்ஸ் வெனிஸ் இதெல்லாம் முழுக போறதுன்னு சொல்றான் இன்னும் தேர்ட்டி இயர்ஸ்ல மால்தீவ்ஸே இருக்காதுன்னு சொல்றான் ப்ரீவியஸா ஒரு ஃபிளட் வந்தது இதுல அரௌண்ட் 20 ஐலண்ட்ஸ் வந்து முழுகிடுது மால்தீவ்ஸோட இருக்கிறதுல இப்போ வந்து 30 இயர்ஸ்ல நிஜமாவே அது முழுகிடும் அப்படின்னு சொல்றான் சோ டெம்பரேச்சர் ரைஸ் ஆக ஆர்டிக் அண்ட் அண்டார்டிக் இந்த ரீஜியன்ஸ்ல இருக்கிற ஐஸும் மெல்ட் ஆகுது இதுல மெல்ட் ஆறுதுனால என்ன ஆறுதுன்னா அங்க இருக்கிற ஹேபிட்டாட்ஸ் குறையுது சோ நிறைய அனிமல் எக்ஸ்டிங்ஷன்ஸ் இந்த மாதிரி விஷயமும் ஆறுது பட் அதையும் தாண்டி ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் நம்ம நமக்குமே கஷ்டமா தான் இருக்கு இந்த குளோபல் வார்மிங்னால
நமக்கே நிறைய டிசீசஸ் இது மூலியமா ஸ்ப்ரெட் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி எவாப்ரேஷன் ஆகும். ஸோ வார்ம் ஆக ஆக நம்ம கடல்லேருந்து போற தண்ணி அப்சார்ப் ஆகிற தண்ணி இன்னும் ஜாஸ்தியாகவே இருக்கு. இதெல்லாம் நம்ம வந்து குறைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா சஸ்டைனபிளாக வாழணும். ஸோ சஸ்டைனபிளான சில ஸ்வாப்ஸ் நான் இந்த இது கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னா, இந்த லீவ்ல வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணது வந்து என்னன்னா, ஆர்ட்ல யூஸ் பண்ற எல்லா ஐட்டம்ஸுமே நான் வந்து ஸ்வாப் பண்ணி கெமிக்கல் ஃப்ரீயா யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆல் பர்பஸ் கிளீனராக நான் சோப் நட் கிளீனர் பண்ணேன். சோப் நட்னா பூந்தி கொட்டை. பூந்தி கொட்டையை வந்து அரைச்சிட்டு வாட்டரோட மிக்ஸ் பண்ணி கொதிக்க வச்சுட்டோம்னா அது வந்து ஒரு திக் லிக்விடா ஃபார்ம் ஆகுது. அதை வந்து கொஞ்சம் ப்ரொபோர்ஷன்ல ஃப்ரம் பாத்ரூம் கிளீனர் டு ஃப்ளோர் கிளீனர் டு ஈவன் ட்ரெஸ் கூட நாங்கள் அதை வச்சுதான் கிளீன் பண்ணுவோம் இந்த லாக்டவுன்ல. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இப்போ நான் வந்து பயோ என்சைம் அப்படின்ற ஒரு விஷயம் பண்ண ஆரம்பிச்சேன். பயோ என்சைம்னா இட் இஸ் என்டையர்லி மேட் அவுட் ஆஃப் சிட்ரஸ் வித் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் லைக் முசாம்பி லெமன் இந்த மாதிரி எந்த ஃப்ரூட் வேணால் எடுத்துக்கலாம், ஜாகிரி அண்ட் வாட்டர். இது மூணுத்தையும் வச்சு அது ஒரு பாக்டீரியா ஒன்று ப்ரொடியூஸ் ஆகும். தட் பாக்டீரியா ஹேஸ் தி அபிலிட்டி டு கிளீன் எவ்ரி திங். ஸோ அந்த பயோ என்சைம் வந்து இட் டேக்ஸ் அரவுண்ட் 3 months டு ஜெனரேட் என்டையர்லி. பட் இப்போ வந்து நம்ம ஈஸ்ட் ஆட் பண்ணோம்னா அது 1 monthலேயே பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து பேசிக் ப்ரொபோர்ஷன் வந்து என்னன்னா 1:3:10. ஸோ 1 part ஆஃப் ஜாகிரிக்கு 3 part ஆஃப் சிட்ரஸ் பீல்ஸ் ஆட் பண்ணலாம் அண்ட் 10 parts ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணலாம். இது பண்ணிட்டு ஈஸ்ட் கொஞ்சம் ஆட் பண்ணீங்கன்னா ஒரு 1 monthல நமக்கு இதோட ரிசல்ட் கிடைக்கும். இதை வந்து நம்ம ஃபியூச்சர்ல யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி வெரி இம்பார்ட்டன்ட்லி பிளாஸ்டிக் வந்து பெரிய நமக்கே தெரியும் பிளாஸ்டிக் எவ்வளோ பிரச்சனை பண்றது அப்படின்னு. ட்ரைனேஜில் போய் அடைச்சிக்குவோம், நிறைய ஃபிஷஸ்க்கெலாம் வந்து ஃபீட் பண்ணுறது ஓஷன்ஸ்க்கு போகிறதுனால கேட்டில் நிறையா இது சாப்பிட்றது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணணும் அப்படின்னா பிளாஸ்டிக் அப்படின்னு ஒரு விஷயத்தை பார்த்தாலே நம்ம வந்து ஒரு 10 times யோசிக்கணும், 100 times யோசிக்கணும் நமக்கு அந்த பிளாஸ்டிக்னால என்ன யூஸ் இருக்குது அப்படின்னு. எஸ்பெஷலி இஃப் இட் இஸ் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் பேக்ஸாக இருக்கட்டும் அதுவாக இருந்தால் இன்னும் டெஃபினட்டாக நம்ம ஜாஸ்தி யோசிக்க வேண்டியிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் பிளாஸ்டிக் பார்த்தாலோ இல்லை பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் நீங்கள் வாங்க போறீங்களா 10 times மேலே யோசிங்கோ இஃப் தட் இஸ் ரியலி யூஸ்ஃபுல். இஃப் தட் இஸ் வேற வழியே இல்லை வேற ஆல்டர்னேட்டிவே இல்லை அப்படின்னா கோ ஃபார் இட். அப்படி இல்லைனா யூ ஹாவ் டு ஃபைண்ட் அன் ஆல்டர்னேட்டிவ் டு லிவ். அதே மாதிரி நம்ம பில்லிங் இதில் பில்லிங்லாம் வந்து சின்ன சின்ன விஷயம். நம்ம வந்து பேப்பர் வந்து ரீசைக்கிளபிள் தான், பேப்பர் வந்து டீகம்போஸ் ஆகிடும் ஈஸியாக நம்ம நினச்சிட்டு இருக்கோம். பட் சர்டன் பேப்பர்ஸ் டோன்ட் டீகம்போஸ் ஆர் சர்டன் பேப்பர்ஸ் cannot be recycled. இப்போ சின்ன சின்ன பேப்பர் பிட்ஸ்லாம் வந்து ரீசைக்கிள் பண்ண முடியாத வரல. ஸோ நம்ம ஏடிஎம்ல எடுக்கக்கூடிய அந்த இந்த குட்டி மினி ஸ்டேட்மெண்ட்ஸோ இல்லை நம்ம கார்ட் ஸ்வைப் பண்ணும்போது மெஷின்ஸ்ல வர அந்த சின்ன சின்ன பேப்பர்ஸ்லாம் நம்மளால ரீசைக்கிள் பண்ண முடியாது. அதே மாதிரி நம்ம பேப்பர் ஸ்டாக்கு ஸ்விட்ச் ஆனால் நல்லது, பேப்பர் பேக்ஸ்க்கு ஸ்விட்ச் ஆனால் நல்லதுன்னு நினச்சிருக்கோம். பட் தே ஆர் டெஃபினெட்லி நாட் எஃபெக்டிவ். நம்ம புரிஞ்சுக்காத ஒரு விஷயம் என்னன்னா பிளாஸ்டிக்கை வந்து நம்ம அதோட கடைசி யூஸ் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிட்டு புதுசா நம்ம வந்து பிளாஸ்டிக் வாங்கக்கூடாது. அப்போதான் நம்ம வந்து சஸ்டைனபிளா லீட் பண்ண முடியும் லைஃப்ல. அதுக்கப்புறம் வந்து சோப்ஸ். சோப்ல வந்து அதிக அமௌண்ட் ஆஃப் கெமிக்கல்ஸ் டெஃபினட்டா இருக்கு, ஏன்னா நம்ம பாடியில நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கே தெரியும். ஸோ நாங்க வந்து இப்போ என்ன நான் இந்த லாக்டவுன்ல பண்ணேன்னா பாடி பவுடர் ஒன்று உருவாக்கி ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணேன். அது ஸ்நான பொடின்னு சொல்லுவா. அது வந்து இட் இஸ் என்டையர்லி மேட் அவுட் ஆஃப் ஆர்ட்ல இருக்கிற ஐட்டம்ஸ் தான். ரைஸ் முழு கிரீன் கிராம் இல்லைனா உடச்ச கிரீன் கிராம் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வெட்டிவேர் பூந்தி கொட்டை பூலாங்கிழங்கு மஞ்சப்பொடி. இப்போ நம்ம எல்லாம் வந்து வேக்சின் இதெல்லாம் நிறைய இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். இந்த வேக்சின் இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம பாடியும் கெட்டு போகுது. அதே மாதிரி அது அந்த பிளாஸ்டிக் வேஸ்டா இருக்கட்டும், அதனால அது சிங்கிள் யூஸ் தான் பண்ண முடியும், நமக்கு யூஸ் பண்ணிட்டு மற்றவர்களுக்கும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதனால இப்போ மஞ்சள்லாம் வந்து நேச்சுரலாவே பாடி ஹேர் ரிமூவ் பண்ணணும்னு சொல்லுவா. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம நேச்சுரலா நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்க நேச்சருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்கிறது இல்லை. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் இம்பார்ட்டண்டா வந்து என்னன்னா செகண்ட் ஹேண்ட் பூட்ஸ் வாங்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹேண்டா எதுவுமே வாங்க ஃபர்ஸ்ட் ஹேண்டா நம்ம வாங்கினோன்னா தான் புது ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஏற்கனவே இருக்கிற ஒரு விஷயத்த நம்ம பிளாஸ்டர் பண்ணியோ இல்லை அதை லைட்டா ரீமாடல் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா புது ப்ரொடக்ஷன் தட் இஸ் ஒரு புதுவா ஒரு பக்கெட்டோ புதுவா ஒரு புதுசா ஒரு பிளாஸ்டிக் பேக்கோ உற்பத்தி ஆகாது. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து வெஹிக்கிள்ஸ் நம்ம டிரான்ஸ்போர்டேஷன்னால இருக்கிற பர்சன்டேஜ் ஆஃப் பொல்யூஷன் வந்து இட் இஸ் அபவுட்
transportation alone accounts for 14% of the pollution. So 14% pollution நம்ம வந்து எப்படி குறைக்கலாம்னா we can switch to battery vehicles. அப்படி இல்லனா நம்ம அடிக்கடி vehicle maintenance பண்ணலாம் pollution இத வச்சு. அதுக்கு அப்புறம் electric cars யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் தாண்டி நம்ம buildingsனால produce பண்ற amount of pollution வந்து 6%. So இதுக்கு வந்து there is a council called Indian Green Building Council IGBC. இதுல வந்து நம்ம green building certification வாங்கிக்கிறோம். நம்ம கட்டின பில்டிங்க்கோ இன்மேல்க்கு கட்ட போற பில்டிங்க்கு Ministry of New and Renewable Energy இதை வந்து ஒரு மேண்டேட்டரி விஷயமாவே கொண்டு வரலாம். நம்ம இப்போ ஜெயலலிதா அம்மா இருந்த போது ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ரொம்ப இம்பார்ட்டண்டா கொண்டு வர சொன்னாங்க. எல்லா வீட்லயும் டெஃபினட்டா இருக்கணும். அதே மாதிரி இப்போ நம்ம சோலார் எனர்ஜி சோலார் பேனல்ஸும் டெஃபினட்டா ஃபிட் ஆகணும் ஃபிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து டெஃபினட்டா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கிற ஒரு விஷயம்தான். இப்போ சோலார் எனர்ஜி யூஸ் பண்றோம்னா நம்மளோட நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் கன்சம்ஷன் யூனிட்டும் குறையும். அதே மாதிரி பேட்டரிஸ் வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி அப்புறமாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஸ்ட்ரீட் லைட்ஸ் இதெல்லாமும் நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். பட் மாத்தினா தட் வாஸ் இன் சக்சஸ்ஃபுல். பட் நம்ம நிறைய விஷயம் நம்ம கவர்மெண்ட் பண்ணல நம்ம பிளேம் பண்ணாம நம்ம நிறைய ஸ்விட்ச் பண்ணிருந்தாலே நம்ம வந்து சஸ்டைனபிள் லைஃப் லீட் பண்ணாலே நம்மளால நிறைய விஷயத்த நம்மளால ஸ்டாப் பண்ண முடியும். நன்றி, வணக்கம்.